அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீ வைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்த கர்ப்பிணி பெண் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டுள்ளார். ஸ்ரீ வைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்த கர்ப்பிணி பெண் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டுள்ளார். ரயில் நிலையத்தை சுற்றி மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மீட்கும் பணியில் தாமதம் ஏற்படுவதாக ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ வைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்த கர்ப்பிணி பெண் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இந்த மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? இது குறித்த விவரங்கள். ஸ்ரீ வைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிருக்கிற 500 பயணிகளை மீட்கக்கூடிய நடவடிக்கைகளை தொடங்கியிருப்பதாக ரயில்வே துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக சென்ற ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட சில பொதுமக்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், படிப்படியாக அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் மீட்கப்பட்டு இன்று மாலைக்குள் வந்துட்டு அனைவருமே மீட்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தென் மாவட்டங்களை தொடர்ந்து பெய்து வரும் கனமழை ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பல இடங்களில் ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்திருக்கின்றன. குறிப்பாக தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து ரயில் பாதையை வெள்ளத்தில் சூழ்ந்துள்ளது. அதே போல தற்போது நெல்லையை அடுத்த செய்துங்கநல்லூர் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு இடையே 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் தண்டவாளத்தில் இருந்த சரளை கற்கள்லாம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. வெள்ளம் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் பகுதி தனித்துவ காட்சி அளிக்கக்கூடிய நிலையில அங்கு 2-3 நாட்களாக ரயிலில் பயணம் செய்த பயணிகள் வந்துட்டு 500 மேற்பட்டோர் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை மீட்கக்கூடிய பணிகள்ல ரயில்வே துறை ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று காலை ஹெலிகாப்டர் மூலமாக அங்கு சென்ற ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக சென்ற அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை சிலரை மீட்டிருப்பதாகவும், ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட சிலரை மீட்டிருப்பதாகவும், படிப்படியாக அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்கும் நடவடிக்கை ஈடுபட்டு இன்று மாலைக்குள் மீட்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை சுற்றி 10 அடிக்கு மேல தண்ணீர் இருப்பதாகவும், உணவுப் பொருட்களை எடுத்து செல்வதில் லாரிகள் மூலமாக எடுத்து செல்லப்பட்ட உணவுப் பொருட்களை எடுத்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும், அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் அங்கு சென்று கூடிய நிலையில் ஹெலிகாப்டர் மூலமே மீட்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.